இந்த வீடியோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கிறேன். ஏன்னா இங்கே கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம கிராஃப்டை பார்க்கலாம். நான் வந்துட்டு அந்த கிராஃப்டுக்காக என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஏ ஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்போ எல்லா நிறையா கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ராட் ஷேப்பில் அதை மாதிரி ராட் மாதிரி இது ரொட்டேட் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டூல்ஸு, ப்ரூம் ஸ்டிக்கு, தொடப்பக்குச்சி இந்த மாதிரி ஏதாவது, இல்லைன்னா பேம்பு ஸ்டிக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பைப் மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த எண்டு வந்த உடனே நம்ம வந்துட்டு ஃபெவிகால் இல்லைன்னா ஏதாவது ஸ்கூல் க்ளூ இதெல்லாம் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பைப் மாதிரி எண்டு வரைக்கும் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த எண்டில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஃபெவிகால் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஃபுல்லாக அந்த ஃபெவிகாலோடு சேர்த்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் பைப் மாதிரியே. இப்போது இந்த பைப் கிடச்சிருச்சா, இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா சிசர்ஸ் யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது நம்ம கை வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணுறேன். சிசர்ஸோட அந்த ஹேண்டில் இருக்கும்ல, அதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்குறதுனால நம்ம பேஸ்கெட் மாதிரி பண்ணலாம். இருங்க காட்டுறேன். அவ்வளோதான். இதை மாதிரி வந்துட்டு ஒரு 10-12 பைப்ஸ் கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பைப்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கூடை பேஸ்கெட் ஷேப்பில் இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த பேஸ்கெட்டில், பேஸ்கெட் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஒட்டுற மாதிரி பைப்ஸ் எடுத்துக்கோங்க. பைப்ஸ் ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பைப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பைப் எடுத்துகிட்டு கரெக்டாக இதோ இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் லைன் இருக்கும்ல, இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா க்ளூகன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிராஃப்ட்டுக்கு ஃபுல்லாகவே ஃபெவிகால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபெவிகாலை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு அந்த பைப் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஃபிங்கர் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த பைப் இருக்கும்ல நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பைப் எடுத்து அது மேலே இந்த மாதிரி வச்சு டைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ட்ரை ஆகிறதுக்கு ஈஸியாகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக பெர்ஃபெக்டாக ஸ்டிக் ஆகிக்கும். இப்போவே பாதி அளவுக்கு ஸ்டிக் ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு பைப் ஒட்டாமல் இன்னொரு பைப் ஒட்டுங்க. இப்போது ஒரு பைப் எடுத்துக்கோங்க. இந்த பைப்பை ஒட்ட வேண்டாம், இந்த பைப்புக்கு அடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல கரெக்டாக. இப்போது இருங்க காட்டுறேன். ஏதாவது மார்க் கூட பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணாமல் இப்போ ஒரு பைப் வச்சுட்டேன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு பைப் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பைப்பு பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத விட வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு பைப் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி ஒட்டணும். அதான் கான்செப்ட். இதோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நடுவில் இருக்கிற அந்த பைப் மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை மாதிரி எல்லா பைப்ஸையும் ஒவ்வொரு பைப்பாக ஒரு பைப் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு பைப் எடுத்து இந்த மாதிரி ஃபெவிகால் ஒரு பைப் ஸ்பேஸ் விட்டு பக்கத்துலேயே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பைப் எடுத்துடலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த பைப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த பைப்பு எடுத்து வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிக் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பைப் எடுத்துக்கோங்க. இன்னொரு பைப் எடுத்துகிட்டு ஒரு பைப் அளவுக்கு அதில் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் கேப் இருக்கும்ல அந்த கேப்பு கொஞ்சோண்டு அந்த பைப்புக்கு அந்த பக்கமாக கொஞ்சமாக கேப் விட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பைப் அந்த பைப் இருக்கும்ல அதை எடுத்து இந்த மாதிரி வச்சு டைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு பைப் எடுத்துக்கோங்க. இந்த பைப் அளவுக்கு கொஞ்சம் இந்த பைப் மட்டும் இந்த எண்டிங் வந்துருச்சுல அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். அதே அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான்.
இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு எண்டிங்கில் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதில் ஒரு பைப் அளவுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் பைப், இந்த பைப்லேயே கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போது இதில் ஸ்டிக்காக இருக்கும், ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணதுனால நல்லா ஓரளவுக்கு ஸ்டிக்காக இருக்கும். ஓரளவுக்கு ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த பைப்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸஸாக வெளியே தெரிகிற பைப்லாம் நமக்கு தேவை கிடையாது. இந்த இதில் ஒட்டுறதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறது வந்துட்டு இதுக்கு தேவைப்படாது. ஆனால் இந்த இது இருக்கும்ல, இது முடிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கிறிஸ் க்ராஸாக வச்சு ஒட்டணும், அதுக்கு இந்த பைப்லாம் தேவைப்படும். டஸ்ட்பினில் போட்டுறீங்க, இல்லைன்னா நீங்கள் புதுசாக பைப் கூட ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் தான் தெரியும் எவ்வளோ எக்ஸஸாக இருக்குன்ட்டு, ஏன்னா நம்ம பேக்கில் பைப் போட்டலல்ல. இந்த ரெண்டு சைடு மட்டும் இப்படியே இருக்கட்டும், இந்த ஒரு சைடு மட்டும். இதுக்கப்புறமா வெட்டின பீசஸில் இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக அந்த கார்னர் அளவுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதை இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இது ஃபுல்லாக ஒட்டணும். ஒட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இதே ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதை காமிக்கிறதுக்கே, இன்னும் இதையும் இப்படியே காமிச்சிட்டே இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இது ஃபுல்லாக இதை மாதிரி ஒட்டி காமிக்கிறேன். இருங்க, இது ஒரு பைப் மட்டும் உங்ககிட்ட ஒட்டி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல, அதுக்கப்புறமா இந்த பைப்பில் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபெவிகாலுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பைப்பு, அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் ஒட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டேன். எக்ஸஸாக அந்த பீஸை இப்படி பின்னாடி திருப்பி கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலே போதும், ஏன்னா இந்த ஓரத்துலலாம் நம்ம பைப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிடுவோம். இப்போ உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி ஒட்டுறங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே, அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் இந்த மாதிரி ஒட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ஒட்டிட்டு, இதுக்கப்புறமா இங்கேயும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு மொத்தமாக முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறமா இந்த கேப் விட்டுருந்தோம்ல, இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒட்டுவோம். அப்போ தான் கூட மாதிரி தெரியும். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதை இப்போ ஃபுல்லாக காமிக்க மாட்டேன், இந்த பேஸ்கெட் மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தான் அது பண்ணியிருப்போம். இது ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணது, இதுக்கப்புறமா அதையும் பண்ணி காமிச்சிட்டு ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கப்புறமா நம்ம இதை ஒட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இதை இந்த மாதிரி வச்சு ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த லைன் மட்டும் ஒட்டி காமிக்கிறேன், அதுக்கப்புறமா மிச்சம் எல்லாத்தையும் நான் ஒட்டிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். எப்படி ஒட்டணும்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக் எடுத்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எல்லா பேப்பரையும் ஒட்டிட்டேன். இந்த கார்னர் ஒட்டும் போதே நடுவில் இருக்க இந்த பைப்ஸையும் சேர்த்து ஒட்டிக்கோங்க. இந்த கார்னர் சுற்றி ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த பைப்பை ஒட்டிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அதை பெயிண்ட் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ளார்ஸ் ஒட்டலாம். நான் வந்துட்டு அந்த பேஸ்கெட் மாதிரி நம்ம பின்னோல்லாம் அதுக்கு வந்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன், நல்லா ட்ரையாகிருச்சு. இப்போ நான் வந்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம லீஃப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும், இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணுன்னா இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறமா பேப்பரை திருப்பி போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு. இதே மாதிரி இந்த பேப்பர் எண்டு வர வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், காட்டுறேன். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபெவிகால் எடுத்துக்கலாம். ஃபெவிகால் இந்த இடத்துல கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த லீஃப் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து ஒட்டி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு இதை எடுத்து இந்த மாதிரி இந்த ரெண்டு கார்னரையும் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வரும். காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி நிறைய லிஃப்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணதெல்லாம் காட்டுறேன்.
பாருங்க. இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த பேஸ்கெட்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி வைக்கணும் போ. அதுக்காக இப்போ போ பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போ பண்ணுறத சொல்லியிருப்பேன், சொல்லி தந்திருப்பேன். இருந்தாலும் இதில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை ஸ்கொயர் பேப்பர், இந்த ஸ்கொயர் பேப்பர் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் ஆக்கிக்கோங்க. இதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேருந்து இந்த ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு சைடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இந்த சைடு எடுத்து இதை இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கட் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை கரெக்டாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி கட் பண்ணும். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எண்ட்லேருந்து இந்த மாதிரி கரெக்டாக ஆர்ச் மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக அந்த பீஸை டஸ்ட்பினில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துலையும் இந்த ஆர்ச் கட் பண்ண அந்த எண்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணாமல் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஓகே தான். நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒட்டிட்டு கட் பண்ணுறேன். இப்போது இந்த நம்ம ஆர்ச் மாதிரி கட் பண்ணோம்ல, நாலு கார்னர்ஸ் வந்துருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நாலு கார்னர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை எடுத்து வந்து மிடில் வச்சு இந்த மாதிரி ஒரு 2 seconds ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிள். இதே மாதிரி மிச்சம் இருக்க மூணு சைட்லேயும் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிட்டுக்கு கொண்டு வந்து டைட்டாக ஒரு 2 minutes ப்ரெஸ், 2 seconds போதும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த சைடுக்கும் ரெண்டு சைடுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 2 minutes ஆகும். இந்த மாதிரி கார்னரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எட்டு வந்து மிடிலில் வச்சுட்டு டைட்டாக ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த சைடையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக அந்த நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும்ல, அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட விடுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி கூட பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இதோட சிம்பிளாக வெட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக சிசர்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எண்டில் கிறிஸ் கிராஸாக கட் பண்ணிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டிசைனாக ஒரு ரிப்பன் இது போ மாதிரி கிடச்சிருக்கும், அவ்வளோதான். கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீடு வந்துட்டு நம்ம இதில் ஒட்டணும் போல், அதுக்காக இந்த பீட்டில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுலேயும் அந்த போலையும் நம்ம பண்ணி வச்சிருந்த அந்த போ இருக்குல்ல, அதுலேயும் ஃபெவிகால் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீடு அப்படியே எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம், அவ்வளோதான். பாருங்க, இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருச்சு. இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு ஓரமாக 2 minutes வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா பூ ரோ அந்த நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல ரோ, இப்போது ரூஸ் ரோஸ் ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ரோஸ் ஃப்ளார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்து சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ரோஸ் அந்த சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணி இந்த மாதிரியே வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், பொறுமையாக இந்த மாதிரி கரெக்டான சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக அந்த பீஸை டஸ்ட்பினில் போட்டுருங்க, தேவைப்படாது. இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் கட் பண்ணணும். நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பீஸ் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மிடில் இருக்கும்ல இது வரைக்கும் கொண்டு போயிடணும். இதோ இந்த எண்டு வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆயிரும், அதுக்கு மேலே ரொட்டேட் பண்ண முடியாது. இல்லை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டணும். எல்லாம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில், தேவையான கலர்ஸ்லாம்
பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஒட்டலாம். இப்போது ஒட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக போன பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளூ கலர் யூஸ் பண்ணி இந்த அஞ்சு இதுக்கும் கீழே வந்துட்டு அஞ்சு ஃப்ளார் இருக்கிற மாதிரி நான் ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாரை தூக்கிட்டு அதோட பாட்டம் சைடில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். அதே மாதிரி இதையும் அப்படியே வரிசையாக இன்னும் அடுத்தடுத்த பீஸாக எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டணும். நான் உங்களுக்கு ஒட்டிட்டு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரோ மட்டும் ஒட்டி காட்டுறேன், ஒட்டிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் எல்லாத்தையும் ஒட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் ஒட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ தான் ஒட்டினேன், இன்னும் ட்ரை ஆகலை, ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதே மாதிரி ஒட்டலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லேயே நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு கலராக ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பேப்பர் அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இதோட வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும்னா, பின்னாடி வந்துட்டு நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து இதை ஃபோல்ட் பண்ணி செலோடேப் போட்டு பின்னாடி இந்த பேஸ்கெட்டுக்கு பின்னாடி இப்படி ஒட்டிட்டோன்னா கீழே இப்படி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி ஆயிரும். ஒட்டுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், நான் செலோடேப் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறமா மூணு லீஃபாக எடுத்து இங்கே ஒன்று இந்த மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் மூணு லீஃப் வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இது ஸ்டெடியாக அந்த ரோஸ் ஃப்ளார் வந்துட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி தூக்கணுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுல, இது கரெக்டாக நிற்கிறதுக்கும் கார்ட்போர்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பின்னாடி வச்சு ஒட்டிக்கணும். அப்போனா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா அந்த நம்ம பண்ணியிருந்தோம்ல ஒரு ரிப்பன் போ, அந்த போ வந்துட்டு இந்த பேஸ்கெட்டில் இங்கே ஒட்டணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு சொன்ன மாதிரியே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொன்று பண்ணி எங்கள் வீட்டு டியூப் ஆயில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்துட்டு அந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரியே இன்னும் ரெண்டு ஒன்று மாதிரியே இன்னொன்று சேர்த்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மதுரை, பை பாய்.